ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ஜுவல் மூவி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் மூவி போட்டே ரொம்ப நாள் ஆகுது. இந்த மூவி நிஜமாகவே சூப்பராக இருக்குது. இந்த மூவி வந்து ஒரு சைனீஸ் மூவி. இந்த மூவி பேர் வந்து கேர்ள்ஸ் லவ். பேரே கேர்ள்ஸ் லவ் தான், பேர் வேறு எதுவும் இல்லைன்னு கேட்காதீங்க. சரி வாங்க, நம்ம இப்போ மூவிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒரு டாம் பாய் மாதிரி இருக்கிற, டாம் கேர்ள் மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு வந்து கொழிச்சிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நான் பையன் நான் பொண்ணானே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இந்த அதை வந்து இன்னொரு கியூட்டான ஒரு பொண்ணு மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கா. பாத்ரூம்குள்ள ஏமா என்னமா பண்ற, மறைஞ்சிருந்தா பாக்குறியே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அவக்கு அந்த பொண்ணு குளிக்கிறதே இந்த பொண்ணு ரொம்ப இதுவா பார்த்துட்டு இருக்கா. ஸோ நான் இந்த பேர் ரெண்டு பொண்ணுங்களோட பேரை சொல்லிடுறேன். இவங்க தான் நம்ம கேரக்டரோ, நம்ம மூவியோட மெயின் கேரக்டர்ஸ். அந்த டாம் பாய் மாதிரி இருந்தாங்கள்ல, அவங்க பேர் வந்து மீலி. அப்புறம் அந்த க்யூட்டான பொண்ணு பேர் வந்து ஜியாவ்ராவ். நான் இனிமேலுக்கு அப்படியே சொல்லி கூப்பிட்றேன். இப்போ அந்த பொண்ணு ஜியாவ்ராவ் வந்து படுத்துட்ருப்பாள் பெட்டு மேலே. அப்போ மீலி வந்து சும்மா அப்படியே ரொமான்டிக்காக எல்லாம் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு ஜியாரோ வந்து பார்க்குறாங்க. ஆனால் இது எதுவும் நிஜம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாம் கனவு தான். இப்போ ஏதோ இவங்க பிஸியாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ என்னது சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பார்த்தா அலாரம் அடிச்சிருக்கும். ஐயோ இன்றைக்கும் கனவா அப்படின்ற மாதிரி இந்த ஜியாரோ பொண்ணு வந்து ஃபீல் பண்ணுற. அந்த பொண்ணு எழுந்து உட்காந்துட்டு முன்னாடி இருக்க ஒரு பெட்டை பார்க்குறா. ஆக்சுவலாக மீலி ஜியாவ்ரோ ரெண்டு பேருமே ஒரே ரூமில் தான் இருப்பாங்க ஹாஸ்டலில். ஸோ வந்து ஜியாவ்ரோ வந்து கனவோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்களே அடிச்சு வச்சுட்டு எப்படி நீ எல்லாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெட்டு மேலே பார்ப்பாங்க. ஒரே ஒரு ரெயின் கோட் மாதிரி இருக்குது, அது மட்டும்தான் இருக்குமா? மறுபடியும் அவங்க படுத்துக்கிட்டே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ அடுத்த சீனில் வந்து ஜியாரோ நின்று பார்த்துட்டு இருப்பாங்களா, யாரடா பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சைடு மீலி வந்து நின்றுட்டு தலை தோட்டிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த மூவியில் வந்து மீலி வந்து அதிகமாக பேசவே மாட்டாங்க. அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு எல்லாம் சொல்லிடுவாங்க. கிட்டத்தட்ட நானே மீலி கிட்டே விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ஒரு சீன்லலாம் நடந்திருக்கு நான் சொல்கிறேன். அந்த சீனையும் இந்த சைடு பார்த்துட்டு வந்துட்டு ஜியாரோ வந்து ஏ நீ ரொம்ப கிரேஸியாக போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டு இருப்பாங்களா. ரொம்ப கிரேசியா நீனா எமர்ஜென்சி நம்பர் கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு மீலி வந்து சொல்லுவாங்களா. ஜியாவ்ரோ அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு போவாங்க. ஆனால் போய் நம்ம மீலி எப்படி விடுவாங்க? போய் அப்படியே பிளாக் பண்ணிடுவாங்க, ரெண்டு சைடு கையை வச்சு கிட்டக்கு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி போவாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். ஆனால் கிஸ்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்து ரொம்ப ப்ளஷ் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்களா. யார் ப்ளஷ் பண்ணுறா, நானும் ஒன்று ப்ளஷ் பண்ணலே, நீ போய் கண்டிஷ்னரை ஆன் பண்ண, ஏர் கண்டிஷ்னரை அப்படின்னு சொல்லிட்டு ஜியாரோ வந்து சமாளிச்சுட்டு போவாங்களா. மேலி என்னென்னமாலாம் சொல்கிறா பாரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஜியாரோவை பார்த்துட்டே நின்றுட்டு சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஜியாவ்ரோவும் அதே மாதிரி தான், ரெண்டு பேரும் சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ இந்த சைடு இன்னொரு பையனை காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக அது பொண்ணுன்னு நினச்சிக்காதீங்க, ஏன்னா அவன் வந்து பொண்ணு விஷயம் போட்டு கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே போகிறதுக்கு இந்த பாடுபட்டுட்டு வரான். யாரை பக்கத்துக்குன்னா நம்ம ஜியாவ்ரோவை பக்கத்துக்கு தான். இந்த சைடு ஜியாவ்ரோ வந்து ஏன் ஜியாரோவோ இப்படிலாம் பண்ணுறேன், இந்த கிரேசியான தாட்ஸெல்லாம் விடு ஜியாரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவகிட்ட அவளே பேசிகிட்டு இருப்பாளாம். இப்போ ஜியாரோவோட ரூம் வந்து யாரை வந்து தட்டுறாங்க, யாருன்னா அந்த பையன் தான். அப்போ இன்னொரு பொண்ணு பக்கத்தில் ரூம்லேருந்து வரா. அவன் வந்து ஏ யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. ஏ ஜியாவோ நீயா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. ஏ ஏன் நான் ஒன்றும் அப்படிலாம் கிடையாது, நீ நான் பொண்ணு கேட்ட போட்டிருக்கிறதுனால நீ நான் கேன்லாம் நினச்சிடாது, நான் கேலாம் கிடையாது, நான் வந்து ஜியாரோவுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு இப்போ கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு வந்தால அதனால தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எனக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் தர மாட்டியா, கூட எனக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பிடிக்குவாள். ஆக்சுவலாக இந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேலே ஒரு கண்ணு, அந்த பையனுக்கு ஜியாரோ மேலே ஒரு கண்ணு. இப்போ ஜியாரோ என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்ப்பாங்களா. ஏன் இந்தா நான் உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், நல்லா சாப்பிடு, நான் வந்து மார்னிங் கிளாஸ்க்கு உன்னை பிக்கப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியாயி பையன் வந்து சொல்லிட்டு போவான். நம்ம ஜியாயும் அந்த இடத்த விட்டு போனதையும் அந்த பொண்ணும் கோச்சிட்டு போயிடுவா, என்ன எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம ஜியாவ்ராவும் வந்து அந்த ஃபுட் எடுத்துகிட்டு உள்ளே வருவாங்களா. நம்ம மீலி நின்று பார்ப்பாங்க, யார் பதுக்குள்ளே இவளுக்கு ஃபுட்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு நோட் இருக்கும். ஜியாவ்ராவ் நான் நீ வந்து சீக்கிரமாக கிளம்பிவா சாப்பிட்டு, நீ என்றைக்கும் போல் இன்றைக்கும் செம்ம அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நோட் இருக்குமா. அதை படித்து பார்த்துட்டு ஜியாவ்ராவ் கடுப்பாயிட்டு அந்த நோட்டை வைப்பாங்களா. மீலி வந்து பார்ப்பாங்க, எதுக்கு இவ்வளோ
நல்லா கடுப்பா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் அடியே பார்ப்பாங்க. இப்போ அடுத்த சீன்ல வந்து ஜியாவரோ என்ன சொல்றாங்கன்னா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. கீயார் எடுத்துட்டு போவா, கீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மீலு செல்வாங்களா, ஓ சாரி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீ எடுத்துட்டு வெளியே வருவாங்களா. வெளியே வந்துட்டு திரும்பி பார்த்துட்டு சோ வெக்கமா வருதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. இப்போ அடுத்த சீன் காலேஜ்ல காமிக்கிறாங்க. அந்த பக்கத்து ரூம்மேட் பொண்ணு இருந்தால அவளை வந்து ஜியாவியூ வந்து போட்டோ எடுத்துட்டு இருப்பான். ஏன் இங்க பாரு நீ கொஞ்சம் அக்லியா இருக்க போட்டோல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. சரி என்ன இன்னும் போட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மறுபடியும் போய் போஸ்ட் கொடுப்பா. ஆனா அதுக்குள்ள ஜியாரோ வந்துருவாளா. ஜியாரோ வந்ததையும் நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நான் அதெல்லாம் சாப்பிட கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜியாரோ நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், நீ யார் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப ஜியாரோ வந்து பக்கத்துல இருக்கிற பொண்ணை பார்த்துட்டு நான் அவங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சாயந்தரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிருவாங்க. நம்ம ஜியாவியூவும் அவங்க பின்னாடியே போவாங்களா, இந்த பொண்ணுகிட்ட இருந்தா நீயே போட்டோஸ் எடுத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்ப மேல ரூம்ல இருந்து நம்ம மீலியும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போறது பாக்குறாங்க. என்னவா இருக்கும் ரெண்டு பேரும் ஒன்னா போறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா யோசிப்பாங்க மீலி பார்த்துட்டு. ஏன்னா மீலிக்கும் பாக்குறதெல்லாம் பார்த்தா ஜியாவும் போறவங்க மேல ஒரு கண் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ அடுத்த சீன் அங்க காலேஜ்லயே தான் காமிக்கிறாங்க. நம்ம மெயின்லி அந்த பக்கத்து ரூம் மேட் பொண்ணு இருந்தாலும் அவள் ஃப்ரெண்டு அப்புறமேட்டு அவங்கெல்லாம் கிளாஸ்க்குள்ளே வருவாங்களா, வரும்போது இந்த புறணி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல இவங்க அப்படி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் புறணி பேசிகிட்டே வராங்க. அதுவும் மெயினாக யாரை பற்றினா மீலி பற்றி. அந்த இடத்துல ஜியாவுராவு அப்புறமேட்டு ஜியாவுராவ் ஜியாயூ ரெண்டு பேருமே உட்காந்துருக்காங்க. ஜியாயூ வந்து ஜியாவுராவை யாரையும் எதுவும் சொல்ல விடுறதில்ல. இவங்க வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவள் பொண்ணு மாதிரியே இருக்கிறதுல பையன் மாதிரியே வருவாங்க. ரெண்டு பேரும் இது பண்ணுவாங்களா, அப்போ வந்து நீ கம்பன் இருக்க போறீங்களா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவரவ் சொல்லுவாங்க. மீலி வந்து எப்பயும் போல தனியா இருப்பாங்க போல, அவங்க வந்து தனியா ஒரு பெஞ்ச்ல கண்டிருப்பாங்களா கரெக்டா. நம்ம ஜியாவரவ் வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி பார்க்குற மாதிரி சைட் அடிப்பாங்க கிளாஸ் ரூம்ல கண்ணு. பக்கத்துலயே தான் ஜியாயு உட்காந்துட்டு இருப்பான். ஜியாயு அவனும் அவனுக்கும் தெரியாத மாதிரி சைட் அடிச்சுட்டு இருப்பாங்களா. இப்போ கிளாஸ்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் ஜியாவியும் வந்து என்ன சொல்கிறான்னா, ஜியாரோ கிட்ட இன்னைக்கு வந்து நீ ஃப்ரீயாக இருக்கியா, நான் ஒரு கான்செப்ட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை எனக்கு லைப்ரரியில் வேலை இருக்குது நான் லைப்ரரிக்கு போகணும்னு சொல்லுவாங்க. இல்லை முடிச்சிட்ட அப்புறம் வா போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா, எனக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிற பின்னாடி இன்னோட க்யூட்டான பொண்ணு உட்காந்துக்கு அவளை வேணால் கூட்டிகிட்டு போய் என்னை தொலை பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. வந்துட்டு இல்லை இல்லை உன்ன மாதிரி க்யூட்னஸ் போய் வருமா, யாரோ க்யூட்டாக இருந்தாலும் நீ ஆயிடுவியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளையே புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பானா. பின்னாடி இருக்க ரெண்டு பேரும் ஆமா ஆமா அவளை மாதிரி யாரும் கியூட்டா இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க. இது கூட ஸ்டாப் பண்ணிக்கோ, நான் வந்து உன்னோட டைப் கிடையாது, உன்னோட டைப்க்கு அப்படியே ஆப்போசிட் டைப்பு, ஸோ இதுக்கு மேலே என் பின்னாடி சுத்தி உன் டைமே வேஸ்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்களா. இவன் வந்து என்ன பண்ணுவான், தள்ளி விடுவான் பிடிச்சி கரெக்டா மீறி அந்த பக்கம் வருவாங்களா, கரெக்டா வந்து பிடிச்சிக்குவாங்க. அந்த இடத்துல லைட்டா ரொமான்ஸு. அதை பார்த்துட்டு இந்த ஜியாயு பையன் வந்து ஒரு பக்கம் வயிறறிவான், இவ பொண்ணா பையனானே தெரியல ஆனால் என் ஆளுக்கு ஒரு நல்ல ரோமான்ஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்மையாக கடுப்பாகுவான். இப்போ அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கிட்டே கொடுத்துருவான். யாருன்னா அந்த பக்கத்து ரூம்மேட் பொண்ணுக்கிட்டையும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டையும். இப்போ அடுத்த சீனில் வந்து ஒரு கெஃபேல காமிக்கிறாங்க. அங்கே வந்து இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க, ரூம்மேட்டும் அந்த இன்னொரு பையனும். ஆனால் இவன் வந்து அவங்கள பார்க்காம என்ன பண்ணுவான், ஜியாரோகிட்ட போய் இந்த மாதிரி நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், நாளைக்கு பார்ட்டி வச்சுருக்கா, நீ கண்டிப்பாக வரணும், நீ வரலினா நான் என் பர்த்டேவே செலிப்ரேட் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு எழுந்து போவானா. இவங்க இந்த சைடு அந்த ரூம்மேட் பொண்ணு வந்து அவகிட்ட மட்டும் வந்து பேசிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாயிருவான். ஜியாரோவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதனாலே இவ போய் அந்த ரூம்மேட் பொண்ணுகிட்ட பேசுவாள், இந்த மாதிரி நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு நீயும் நாளைக்கு நைட் அந்த பார்ட்டிக்கு என் கூட வா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் உன்னை மட்டும்தான் இன்வைட் பண்ணான், என்னால் இன்வைட் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் வந்து எந்த அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு சொல்லிடுறேன் அப்படி நான் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன்னா அவனை வந்து கொஞ்சமாவது ஆறுதல் பண்ணுறதுக்கு நீ அங்கே இருக்கணும், அதனால தான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, நீ வந்து அவன் மேலே ஃபீலிங்ஸ்
இல்லைன்னு சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இது பண்ணிட்டு இவங்க வந்து ஒரு பக்கம் இந்த லெஸ்பியனு அப்புறம் கேலாம் இருக்கிறாங்களா எல்ஜிபிடி சேர்ந்தவங்க அவங்கள பத்திலாம் பேசிட்டு இருக்காங்களா, இப்போ அதை பத்தி எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப உனக்கு மீலி மேல ஒரு கண்ணு தானே அப்படின்னு சொல்லுவாங்களா, என்ன கண்ணு என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜியாரோ வந்து சமாளிக்க பார்ப்பாங்க. எங்களுக்கு தெரியுமே நாங்கள் தான் கவனிச்சுட்டு தான் இருக்கோமே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. சரி ஏதோ ஒன்று நாளைக்கு ரெடி ஆயிக்கோ நாளைக்கு ரெண்டு பேரும் ஒன்றா போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து இந்த அந்த ஃப்ரெண்டும் இவங்களும் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்த சீன் லைப்ரரியில் காமிக்கிறாங்களா, நம்ம ஜியாரோ வந்து லைப்ரரியெலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல மெயிலி செம்ம ஸ்டைலாக நின்றுட்டு இருப்பாங்க. இந்த இடத்துலலாம் பார்க்கும்போது அப்படியே எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏன் ஹார்ட் பீட்டி அவ்வளோ ஃபஸ்ட்டாக தடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பாவுசி அவரோக்கு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன், உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த போஸ்ட் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அங்கேயே நின்று கொஞ்ச நேரம் சைட் அடிச்சுட்டு மறுபடியும் சரி நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு இருப்பாங்களா, அப்பயும் அங்கே வேலை மேலே கவனமே போகாது, மீலி பக்கம்தான் கவனமே போகுமா, மீலி கிட்டேயே போய் தொடச்சிட்டு இருப்பாங்க. மீலியும் பார்ப்பாங்க என்ன இவன் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓருக்கனாலேயே பார்த்து சைட் அடிப்பாங்களா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க தொடச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க புக் எடுத்துகிட்டு இந்த சைடு வந்துடுவாங்க. புக் அங்கேயே வச்சுட்டு இந்த சைடு வருவாங்களா, போவாங்க. நம்ம ஜியாவரவ பயந்துட்டு பின்னாடி போவாங்களா, கிட்ட போய் மோந்து பார்த்துட்டு இன்னைக்கு நீ பர்ஃப்யூம் ஒன்று இன்னைக்கு அடிச்சிருக்க பர்ஃப்யூம் உனக்கு சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போவாங்க. ஜியாவரவுக்கு போயிட்ட அப்புறம் அப்படியே வெக்கம், ஐயோ நம்ம பர்ஃப்யூம்க்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு நின்று பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு இருப்பாங்களா மீலிய. மீலியும் சிரிச்சுட்டே போவாங்க, அவங்க சிரிச்சாவே போதும் எல்லாம் சொல்லிடுவாங்க. இப்போ அடுத்த சீன் நைட்டில் காமிக்கிறாங்க, அதான் நாளைக்கு பார்ட்டி இருக்குது வந்துடுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதாவது ஜியாலோ அதுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் போவாங்க. அந்த பக்கத்து ரூம் பொண்ணு அப்புறமேட்டு ஜியாவரோ ரெண்டு பேரும் போவாங்க. நீ ஏன் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது, அவனும் நல்ல பையன் தானே, ப்ளீஸ் அவனுக்காக ஒரு ட்ரை கூட அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைப்பா எனக்கு வந்து அவன் மேலே ஃபீலிங்ஸே இல்லை, அப்புறம் எப்படி நான் லவ் பண்ணுறது, லவ் பண்ணாலே அது பொய்யாக லவ் பண்ணுற மாதிரி தானே இருக்கும், ஸோ எதுக்கு இதெல்லாம் நம்ம பொய்யாக லவ் பண்ணிக்கிட்டு, ஸோ வேணாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜியாவரோ சொல்லுவாங்க. அப்போது உனக்கு வந்து மீலி மேலே ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்பாங்க. அதுக்கு வந்து ஜியாவரோ என்ன பண்ணுவாங்க, எதுவும் சொல்லாமல் வெக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. இந்த சீனில் ஜியாவரோ வந்து செம்ம க்யூட்டாக இருந்தாங்க வெக்கப்படுறப்ப. அதுவும் மெயினாக இப்போ பார்ட்டிக்கு வந்துட்டப்புறம் சரி நம்ம பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின் மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு போவாங்களா. அந்த இடத்துல ஜியாயும் வெளியே வந்துட்டு ஜியாவரோவை மட்டும் கூட்டிகிட்டு போவான், நான் யாரையும் கூப்பிடலையே யாருக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் வீல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் பக்கத்து ரூம் பொண்ணு சொல்லிட்டு ஜியாவரோவை மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு போவான்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஜியாயும் கூட்டிகிட்டு போய் ஜியாவரோவை அவன் பக்கத்தில் உட்கார வைக்கலான்னு போவான். ஆனால் ஜியாவரோவை என்ன பண்ணுவாங்க, அந்த ரூம் பொண்ணை பக்கத்து ரூம் பொண்ணை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுருவாங்களா, இவன் கிளாஸ் எடுத்து கொடுக்க போகலான்னு சொன்னால் அவள் வாங்கி கொடுப்பா, அவன் என்ன பண்ணலான்னு இவங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது கொஞ்ச நேரம் தனியாக இருக்கலான்னு பார்த்தா அந்த பக்கத்து ரூம் பொண்ணு ஒட்டவே மாட்டான், எல்லா இடத்துலையும் குறுக்கலப்பும் தான் அவள் தான் நடந்து இருப்பான். நம்ம ஜியாவரோவும் அதே தான் ஆசைப்படுவாங்க, ஏன்னா அவன் தொல்லை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த ஜியாவியோ வந்து பாடிக்கிட்டு இருப்பானா, அப்போ கூட ஜியாவரோ வந்து அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஜியாவரோ எழுந்து போயிடுவாங்களா, இவனை பின்னாடியே எழுந்து போகலான்னு பார்ப்பான். ஆனால் அந்த பக்கத்து ரூம் பொண்ணு விடாது, அவள் போய் உட்காந்துட்டு அவள் பாடிட்டு இருப்பாளா. இப்போ ஜியாவரோ வந்துட்டு அவள் காதில் என்னமோ சொல்லுவாங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவரோ ஜியாவியோ கிட்ட சிக்னல் காமிச்சிட்டு பார்ட்டியை விட்டு பார்ட்டி ரூம் விட்டு வெளியே வருவாங்களா. வெளியே வந்துட்டு நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியாவரோ நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளு, நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன், நான் நிஜமாவே லவ் பண்றேன், உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், மற்ற பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட நான் உன்னை சூப்பரா பாத்துக்கிறேன், ஃபியூச்சர்ல கண்டிப்பா நீ என்னை லவ் பண்ணதுக்காக ஃபீல் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் ஜியாரோ என்னை வந்து ஒரு ஒரு ஒரே ஒரு டைம் என்னை வந்து என் கூட ட்ரை பண்ணி பாருன்னு என்னை லவ் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஏன் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது தான் ஓகே, லவ்வர்ஸ் எல்லாம் என்ன முடியாது, எனக்கு உண்மையில ஃபீலிங்ஸே கிடையாது ஃபஸ்ட்டு, ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜியாரோ சொல்லுவாங்களா. இவன் கொஞ்சம் அக்ரெசிவாக நடந்துப்பான், பக்கத்தில் போய் கட்டி பிடிச்சிட்டு இது பண்ணுற மாதிரி. அந்த இடத்துக்கு கரெக்டாக மீலி வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருப்பாங்களா, இவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறதை பார்த்து ஜியாவியோ வந்து அடிச்சு போட்டுட்டு இங்கே பாரு இது மாதிரிலாம் இனிமேல் நடந்துக்காது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்களா. அந்த பக்கத்து ரூம் பொண்ணு வந்து எதுக்கு ஒன்று அடிச்சிங்கன்னு கேட்டுக்கிட்டு ஜியாரோ வந்து இதுக்கு அவன் ஆளான இந்த அடிக்கு அவன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் செம்மையாக ஒரு பைக்கில் வருவாங்க. இந்த சீன் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா ரெண்டு பேரும் செம்ம அழகாக இருக்கிறாங்கல்ல, அந்த
பைக்கில் வரும்போது இன்னும் அழக இருக்கிறாங்க. இப்போ ரூமுக்கு வந்துட்டு அப்புறம் நம்ம ஜியாவரா குளிச்சுட்டு வருவாங்களா, அப்போ மீலி உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய இன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வந்தியே, அவங்க எதுவும் நினச்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவரா கேட்பாங்க. இல்லை இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீலி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜியாவரா போய் ஹேர் ட்ரையர் எங்கே ஹேர் ட்ரையர் எங்கேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்களா, பார்த்தா அது மீலி கிட்ட தான் இருக்கும். நான் உனக்கு பண்ணிவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீலியே ஹேர் ட்ரையர் போட்டு விடுவாங்க. இந்த சீன் பார்க்கும்போதும் அப்படியே எனக்கு கொஞ்சம் ஹார்ட் பீட்லாம் அதிகமாகிடுச்சு. என்ன பண்ணது, என்னால கத்தவும் முடியல. ஏன்னா நான் நைட்ல பார்த்துருந்தேன், பக்கத்துல வேற என் ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருந்தாரு, கத்தனா அவ்வளவுதான் எழுந்து, அதனால கத்த கூட முடியல, வாயை மூடிட்டு சிரிச்சிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் இப்ப அடுத்த சீன்ல இருந்து ஜியாவரா கிளம்புவாங்களா காலேஜுக்கு, அப்ப வெளியே யாரோ சாப்பாடு வச்சிருப்பாங்க. அது பக்கத்து ரூம் பொண்ணும் பாப்பா, யார இவளுக்கு மறுபடியும் சாப்பாடு வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா. ஆனா ஜியாவரா வந்து எதுவுமே சொல்லாம அந்த சாப்பாடை எடுத்து உள்ள வச்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. எதுவுமே சொல்ல முடியாது, என்ன சொல்ல முடியும், அந்த சாப்பாடு உள்ள வச்சுட்டு டோரை சாத்திட்டு அவங்க மட்டும் கிளம்பிடுவாங்களா, இந்த பொண்ணும் இவன் திருந்தவே மாட்டானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு கிளாஸுக்கு வந்துடுவாங்க. கிளாஸுக்கு வந்துட்டு அப்புறம் ஜியாவரா எங்கே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்களா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த பக்கத்து ரூம் பொண்ணும் அவங்க இன்னொரு ஃப்ரெண்டோ, இங்கே ஒருத்தர் இருக்காங்கப்பா, பொண்ணு கூட லவ் பண்ணுவாங்க, டாம்பாய் மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் லெஸ்பியனாக இருக்கணுமா என்ன, க்யூட்டாக இருக்கிறவங்க கூட லெஸ்பியனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜியாவரோ கார்னர் பண்ணி பேசுவாங்க. ஏன் இந்த உலகத்தில் லெஸ்பியன்லாம் இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் ஜியாவரோ கடுப்பாக, எதுக்கு இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, ஒட்டுமொத்த கிளாஸ் முன்னாடி எது சொல்கிறதா இருந்தாலும் என் மூஞ்சிக்கு நேராக சொல்லுங்கள், எதையும் எனக்கு மறைமுகமாக பேச தவிர, எதையும் சுற்றி வலிச்சு பேச தவிர, எது வந்தாலும் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக பேசிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி திட்டி விட்டுருவாங்க. அவங்களும் கொஞ்சம் அமைதியாயிடுவாங்களா. இந்த சைடு மீலி காமிக்கிறாங்க, மீலி எங்கே ஏறி வந்துட்டு இருப்பாங்களா, நம்ம ஜியாவரோ வந்து டிராயிங் கிளாஸில் இருப்பாங்க. அப்போ வந்து பென்சில் சீவிட்டு இருப்பாங்க, பென்சில் சீவி வந்து அந்த சூரிய கத்தி வச்சு தான் சீவிட்டு இருப்பாங்க போல, அது வந்து கையில் எடுத்துக்குமா. அதை பார்த்தோன்னே மீலி செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு பக்கத்தில் போயிட்டு அந்த ரத்தத்தெல்லாம் தொலைச்சிட்டு அதுக்கு பேண்டேஜ்லாம் போட்டு விடுவாங்க. அப்படியே ஜியாவரோ அடிப்பட்டது வலிக்க கூட இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தா. அதே வேற இந்த ஜியாயூ பையன் பார்த்துட்டு கடுப்பாயிட்டு போவான், என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, அதுவும் மீலி மேலே செம்மையாக கடுப்பாவான் அவன். மேலேயும் பேண்டேஜ்லாம் போட்டு முடிச்சுட்டு பத்திரமா பண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போவாங்க. நம்ம ஜியாவரோ வந்து அதை பற்றி சிரிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ அடுத்த சீனில் ஜியாவரோ எங்கே நடந்து வந்துட்டு இருப்பாங்களா, அவங்க வந்து எல்லாம் வந்து பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருப்பாங்க. அதில் மீலியும் விளையாடிட்டு இருப்பாங்க, மீலி அப்புறம் ஜியாவையும் இவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் மீலி வந்து கீழே விழுந்துருவாங்க, கீழே விழுந்ததை பார்த்துட்டு ஜியாவரோ வந்து டென்ஷன் ஆகிட்டு பக்கத்தில் போவான்னு போவாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து தூக்கி விட்டுட்டு பேசுவாங்க, எதுக்கு நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க, கொஞ்சம் மெதுவாக விளையாட மாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம்டா யார் வின் பண்ணுறாங்க, பார்க்கலாமா போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கேம் வச்சு விளையாடுவாங்க. நம்ம ஜியாவரோவும் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டு இருப்பாங்களா. நம்ம இது ஜியாவியூவால் ஒரு கோல் கூட போட முடியாது, ஆனால் நம்ம மீலி வந்து கோல் மேலே கோலாக போட்டு அப்படியே செம்மையாக வின் பண்ணிடுவாங்க. இந்த படத்தெல்லாம் இந்த ஸ்ட்ரைட் ட்ராமாஸ்லாம் வரும்ல, எப்படி ஹீரோஸ் வந்து செம்மையாக கோல் போடுவாங்க, பேஸ்கெட் பால்லாம் செம்மையாக விளையாடுவாங்களே, இத்தனை தான் எத்தனை பசங்க அங்கே சுற்றி விளையாடினாலும் அவங்க மட்டும் தனியாக ஒரு பொண்ணாக இருந்து அத்தனை கோல் போட்டிருப்பாங்க. இப்போ இவங்க தான் வின் பண்ணதுனால இவங்க வந்து புல் அப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்களா. அப்போ கூட சும்மா இல்லாமல் இந்த ஜியாவியூ பையன் வந்து வம்பிழுத்துட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு ஜியாவரா வருவாங்களா, ஜியாவராவை பற்றி ஏன் உன்னை நான் அப்புறமேட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவரா கிட்ட போய் பேசலான்னு போவாங்க. ஆனால் ஜியாவரா வந்து கோச்சிக்கிட்டு டே இவங்கெல்லாம் பேச முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவராவை போயிடுவாங்க. இவங்களும் இந்த சைட் பேஸ்கெட் பால் விளையாட ஆரம்பிச்சுப்பாங்களா. இப்போ அடுத்த சீன் கிளாஸில் காமிக்கிறாங்க, இவன் இந்த ஜியாவியோ பையன் வந்து கம்மன் இல்லாமல் ஜியாவராவை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். ஜியாவரா வந்து டே கம்மன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மீலியை சைட் அடிப்பாங்க. மீலியும் அதை தான் பண்ணிகிட்ருப்பாங்க, அதை தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்புறம் வந்து கிளாஸ்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் எல்லாம் கிளாஸை விட்டு வெளியே போவாங்களா. ஜியாவரா வந்து மீலி போகிற வரத்துக்கு வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் போகிறப்ப என்ன சொல்லுவாங்க, இந்தான் நான் அவனுக்காக நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, உனக்கு சின்னதாக ஹெல்ப் பண்ணலான்னா நீ நோட்ஸ் எடுக்க மாட்டேல அப்படின்னு சொல்லுவாங்களா. சரி கூட நானும் நோட்ஸ் எடுக்கல இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸை வாங்கிட்டு போயிடுவாங்களா. அப்போ தான் எங்கே வாங்கிக்க மாட்டாளோ அப்படின்றது கொஞ்சம் முகத்தில் சிரிப்பு வரும், ஐயோ வாங்கிக்கிட்டா ஐயோ வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாளா, அந்த பக்கத்து ரூம் பொண்ணும் ஃப்ரெண்டும்
பார்த்து ஒரு மாதிரி முடிச்சிட்டே போவாங்க. இப்போ அடுத்த சீனில் மறுபடியும் லைப்ரரி கிளீன் பண்ணிகிட்டு இருப்பா. அப்போ வந்து முன்னாடி மீலி நின்றுட்டுருக்குற மாதிரியே இருக்கும். இவ்வளோ பார்த்து சிரிப்பா, மீலி தான் நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது மீலி கிடையாது. மறுபடியும் கண்ணு திறந்து பார்த்தா மீலி அங்கே இருக்கவே மாட்டான். உடனே முடிஞ்சு சோகமாயிரும். ஐயோ, நான் உன்னோட கனவுக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு, சரி மறுபடியும் தொடக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் வேலையை பார்த்துட்டு. இப்போ அடுத்த சீன் ரூமில் காமிக்கிறாங்க. நம்ம ஜியாரோ வந்து என்னமோ லேப்டாப்பில் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த லெஸ்பியன்ஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருப்பாங்க, எல்ஜிபிடி அசோசியேஷன் அப்புறம் லெஸ்பியன்ஸ் பற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டே கேட்டுட்டு இருப்பாளா. அப்போ கரெக்டாக உள்ள மீலியும் வருவாங்க. நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்குவாங்களா, உடனே யாரோ வந்து லேப்டாப்பை மூடிட்டு, ஓ நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், நீ என்ன 18+ மூவிஸ் பார்த்துட்டு இருக்கியா, அதெல்லாம் பரவாயில்ல, நானும் எதுவும் நினச்சிக்க மாட்டேன், நீ பாருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சீச்சி, நான் ஒன்றும் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பாப்பியா அப்படின்னு கேட்பாங்களா. எப்பயாச்சும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீ எந்த மாதிரி பார்ப்ப, ஒரு பையனும் பொண்ணுமா இல்லை வேறு ஏதாச்சும் அப்படின்னு கேட்பாங்க. நீயா அதை கேட்குற, அப்போ நீ எதை பார்ப்ப அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மீலி ஒரு மாதிரி கேட்பாங்களா, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்மளால் முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜியாரோ எழுந்து பாத்ரூம்குள்ளே போயிடுவாங்க. அப்பா என்ன வேகமாக ஆட்டு துடிக்குது, என் மனசே நான் சொல்கிறத கேட்க மாட்டுது, உன் மனசில் என்ன தண்டி போயிட்டுருக்கு, ஏன்டி என் மனசு இப்படி துடிக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பாத்ரூமில் நின்றுட்டு புலம்பிகிட்டு இருப்பாளா ஜியாரோ. இப்போ அடுத்த சின்ன காமிக்கிறாங்க, ரெண்டு பேரும் படுத்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் மீலி வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பா. அவள் எந்த சைட்லாம் திரும்பி படிக்கிறாள், நைட்டெல்லாம் நம்ம எந்த சைடு திரும்பி படுக்கிறோங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஞாபகமாக இருக்கும். ஆனால் வந்து ஜியாரோ என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு சீனில் ஒரு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி காமிச்சாங்கல்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நைட் டைமில் கூட மீலியை சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க. இந்த சீனில் என்ன தோணுச்சுன்னா, ஏம்மா நைட்டில் தூங்குமானா என்னம்மா பண்ணுற சைட் அடிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அடுத்த நாள் வந்து காமிக்கிறாங்க, மீலி எங்கேயோ போயிட்டுருக்கா, சாரி ஜியாரோ எங்கேயோ போயிட்டுருக்காங்க. ஏன்னா ஏதோ ஒரு பார்ட்டிக்கு தான் போகிறாங்க. ஆனால் வந்து அங்கே மீலி தான் வந்து பாட்டு பாடுறாங்க. அங்கே இருக்கிற பொண்ணுங்களா, வா சூப்பராக பாடுற மீலி அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் கட்டுப்பிடிச்சி கிஸ் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் போய் பண்ணிகிட்டு இருக்காங்களா, அதை பார்த்துட்டு செம்மையாக கடுப்பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் எழுந்து பார்த்தா கனவு, ஏமா உன் இமேஜினேஷனுக்கு ஒரு அளவே இல்லையாமா அப்படின்ன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு இந்த சீனில். அப்புறம் மறுபடியும் எழுந்து உட்காந்துட்டு மீலியை சைட் அடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க ஜியாவ்ராவ். இப்போ அடுத்த நாள் காலையில் காமிக்கிறாங்க. இப்போ காலையில் மீலி தான் ஃபஸ்ட்டு கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. இந்த சீன் டிவி படுப்பாங்களா, பார்த்தா ஜியாரோ இருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே இவன் எங்கே போயிட்டேன் அந்த சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த சைடு ஜியாரோ வந்து கீழே நடந்துக்கிட்டே, நீ அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு ஜியாரோ, மனசும் நீ சொல்கிற பேச்சு கொஞ்சம் கூட கேட்க மாட்டுது, ஸோ வந்து நீ முடிஞ்ச அளவுக்கு தள்ளியே இருன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு வருவாங்களா. கரெக்டாக நேராக பார்த்தா அங்கே பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருப்பாங்க. மீலி வந்து அதை போய் நின்றுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயோ எவ்வளோ அழகாக கோல் போடுறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, எனக்கு அப்படி தான் இருந்துச்சு கோல் போடும்போது, எவ்வளோ அழகாக இருக்கிறா மீலி அப்படின்னு மாதிரி அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்கல்ல. மீலி வந்து அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டு எடுத்து, அவங்க மட்டும் தனியாக தான் விளையாடிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க பாட்டு எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. எல்லா கோலும் போட்டு முடிச்சிட்ட இந்த பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. ஜியாரோ இருக்கிறத பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல், இந்த இடத்துல கியூட்டாக இருந்தாங்க மீலி. இப்போ அடுத்த கிளாஸ் வந்து டிராயிங் கிளாஸ்ல காமிக்கிறாங்க. நம்ம ஜியாரோ வந்து மீலியா அப்படியே அச்சஸ் எல்லாம் செம்ம அழகா டிராயிங் பண்ணியிருப்பாங்களா. அந்த இடத்துல இப்போ ஆளுங்களா வரதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த போட்டோவை எடுத்து எடுத்து வச்சுப்பாங்க. அங்கே வரவங்களே என்னத்தை ஒழிக்கிற காமி காமின்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராயிங்கை எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டை அந்த கிளாஸ்லேருந்து கிளம்பி போயிடுவாங்க. யாருக்கும் சொல்ல மாட்டாங்க நான் இவங்கள தான் வரைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ கிளாஸில் உட்காந்துருக்கும் போது அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ரெஸ்ட் ரூம் போவாங்களா, ஏ ஜியாரோ ஜியாரோன்னு சொல்லிட்டு ஜியாயோ பின்னாடியே போவான். அப்போ டேபிள் மேலே இருந்தது தள்ளி விட்டுருவேன்னா, ஆக்சுவலாக மேலே தான் பேப்பர் வச்சுருப்பாங்க. அந்த பேப்பரையும் எடுத்து பார்க்குறான், ஏ இது மீலி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து ரூம் பொண்ணு வந்து கேட்பான். உனக்கு தெரியாதா மீலிக்கு வந்து, சாரி ஜியாராவுக்கு வந்து மீலி மேலே ஒரு கண்ணு, இது வந்து இது வந்து நார்மல்லாம் கிடையாது, பார்த்துக்கோ, இதனால தான் அவள் உன்னை வேண்டான்னு கூட சொல்லியிருக்கா, இது கூட உனக்கு தெரியலையா, இதுக்கு மேலேயாச்சும் அவள் பின்னாடி சுத்தரத்தை நிப்பாட்டுடா முட்டாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டுவாளா. இந்த ஜியாயு பையனும் மீலியும் பார்ப்பான், மீலி ஃபோட்டோவையும் அந்த டிராயிங்கையும் பார்ப்பான். மீலி எதுக்கே அவன் நம்மளை இப்படி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீலியும் அவனையும்
பேப்பரையும் பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியாது, அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டே வெளியே வருவான். ஜியாராவும் அவன் ஃப்ரெண்டும் வந்துட்டு இருப்பாங்களா. ஜியாராவும் நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அவள் கரெக்டாக அந்த கையில் இந்த பேப்பரை வாங்கி பார்த்துருவா. ஸோ வந்து அந்த பேப்பரை பிடிங்கிட்டு இதெல்லாம் நீ எதுக்கு எடுத்த அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எனக்கு நோ சொன்னதுக்கு காரணம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஜியாயும் கேட்பாங்க. ஜியாராவால் ஒன்றுமே சொல்ல முடியாது. பின்னாடியே மீலியும் நின்றுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம நைட் பேசலாம், இப்போ எதுவும் பேச தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, நைட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்களா. மீலி நின்று இருக்கிறத பார்ப்பாங்க. மீலிக்கிட்ட எதுவும் சொல்லாமல் அவங்களும் போயிடுவாங்களா. மீலியும் எதுவும் சொல்லாமல் இல்லையே போயிடுவாங்க. இப்போ கரெக்டாக அந்த பக்கத்து ரூம் பொண்ணு வந்து, ஏய் என்னை ஃபோட்டோ எடுத்துறியான்னு கேட்பாங்களா. ஏய் நீ எடுத்துக்கொடியா, நீ என்னை வந்து டென்ஷன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜியாயும் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து, வா நான் உனக்கு எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ நைட் வந்து பேசுகிறாங்க ரெண்டு பேரும். ஜியாரோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு உமால ஃபீலிங்ஸ் கிடையாது, நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேற, ஃபீலிங்ஸ் இல்லாமல் எப்படி லவ் பண்ணுறது அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. ஏ நான் உன்ட்டு கெஞ்சி கேட்குறேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம், ப்ளீஸ் எனக்கு என்னை ஒரே ஒரு டைம் லவ் பண்ணு, உனக்கு பிடிக்கலன்னா அப்புறமேட்டு வேணாம், ஒரு டைம் ட்ரை பண்ணலாம், உனக்கு வேணாம்னா அப்புறம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ அவளால் தானே என்னை லவ் பண்ண மாட்டேற, அவகிட்ட என்ன இருக்குது அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு கொஞ்சம் இதுவாக பேசுவாங்களா. எனக்கு தெரியும் நீ வந்து அதே ரூமில் இருக்கிறதுனால அவளை பார்த்து செரியூஸ் ஆகிறேன்னு தெரியுது, ஆனால் ப்ளீஸ் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாரு இது இப்போ இருந்து நமக்குள்ள ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜியாரோ சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்ப்பாங்க. ஆனால் இந்த இவன் வந்து அங்கேயே நிற்க வச்சு பிடிச்சி இது பண்ணிகிட்டு இருப்பானா, அந்த இடத்து கரெக்டாக மீறி வந்துடுவாங்க. இங்கே பாரு இவ என்னோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிஸ் பண்ணிடுவாங்க. ஐயோ செம க்யூட்டாக இருக்குதே அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அந்த ஜியாயோ பையன் அப்படியே பார்த்து ஷாக்ல நின்னுட்டு இருக்கா, டே என்னம்மா பண்றீங்க ரெண்டு பேரும் நடு ரோட்ல நின்றுக்கிட்டு அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவனே ஒரு சமயத்தில் டென்ஷன் ஆகிட்டு கிளம்பி போயிடுவானா. இந்த ஜியாரோ செம்ம ஹாப்பி, மீலியும் செம்ம ஹாப்பி, ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு அங்கேயே நடு ரோட்ல ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் வந்து லைப்ரரியில் காமிக்கிறாங்க. நம்ம ஜியாராவும் மேலேயே என்னைக்கும் இல்லாமல் எப்பயும் பார்த்தாங்கன்னா பேச மாட்டாங்க. ஆனால் இப்போ ரெண்டு பேரும் உட்காந்து லவ் பண்ணுறதுனால செம்மையாக கொஞ்சம் கொஞ்சம் குழாவே பேசிகிட்டு இருக்காங்க. இது ஜியாவை பார்த்துட்டு மேலிக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறான், இன்றைக்கி ரைட் நைட் வந்து கிரவுண்டுக்கு வா, நம்ம கிரவுண்டில் பார்த்துக்கலாம், பேஸ்கெட் பால் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்ருவாங்களா. அதை மீலி பார்த்துட்டு கண்டிப்பாக வரேன்டா, உன்னை விளக்குறீரு வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசுலேயே நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்த சீனில் பேஸ்கெட் பால் கிரவுண்டை காமிக்கிறாங்க. இந்த ஜியாயு பையன் மட்டும் பால் போட்டு விளையாடிட்டு இருப்பானா, அந்த இடத்து கரெக்டாக மீலியும் வராங்க. அவகிட்ட பால் தூக்கி போடுவான், மீலி கரெக்டாக பிடிச்சிட்டு அவங்களும் கோல் போடுவாங்களா. இங்கே பாரு யா நீ வந்து எங்கிட்ட ஃபைட் பண்ணு, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு லூஸ் பண்ணுறவங்க வந்து ஜியாரோ விட்டு போயிடணும், அவங்க லைஃப்லேயே இருக்கக்கூடாது, பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம மீலியும் சரி ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு சமக்குள்ளே விளையாட போவாங்க. அவங்க இப்போ ஜியாரோ வந்து ஜியாயு வந்து செம்மையாக விளையாடுறான், மீலியால் பாலை பாலை கூட வாங்க முடியல. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஜியாரோவும் வந்துடுறாங்க. என்னடா நடக்குதுங்க, இவங்க ரெண்டு பேரும் மட்டும் விளையாடுறாங்களேன்னு சொல்லிட்டு ஜியாரோவும் அங்கே நின்றுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு சீனில் வந்து மீலியை தள்ளி விட்டுட்டு இந்த ஜியாயு பையன் கோல் போட்டுருவேன்னா, மீலி கீழே வந்ததுமே ஜியாரோ போய் அவளை தூக்கிட்டு, ஏ உனக்குலாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுவாங்க. அவனும் என்னையே திட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜியாயுவும் அந்த இடத்துலேருந்து போயிடுவானா. இந்த இடத்த காமிக்கிறாங்க, மீலியை போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் கட்டிலாக போடணுன்ட்டு, இவனுக்கு நிஜமாவே பரவாயில்ல தானே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கேட்பாங்களா ஜியாரோ. ஏ இல்லை இல்லை இது சின்ன கை, நான் சரியா போயிடு சீக்கிரமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நீ தூங்கும் போது அந்த மக்கா தூங்கு, இந்த மக்கா தூங்காத, ஏன்னா நீ தூங்கும் போது நான் கவனிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஓ நான் தூங்கும் போதெல்லாம் நீ தூங்காம என்னதான் சைட் அடிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீ வந்து என் கூடிய படுத்துக்கோயே அப்படின்ற மாதிரி மீலி சொல்லுவாங்களா. ஜியாரோவும் என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட படுத்துப்பாங்க. இந்த சீன் சூப்பர் இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஜியாரோவும் சைட் அடிக்கும் போதே, சரி ரெண்டு பேரும் அப்படியே ஒன்றா படுத்துருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன். ஜியாரோ வந்து அங்கே பக்கத்தில் படுத்துட்டு மீலியை டச் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்களா. ஆசியா கரெக்டாக மீலியும் முடிச்சுட்டு என்னென்னமோ அந்த குறும்புத்தனெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு செம சிரிப்பாக இருந்துச்சு. Thank you.
அப்போ காலையில் காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சியாரோ தான் இழப்பாங்களா, நைட்டு படுத்த மாதிரியே கையை பிடிச்சிட்டே படுத்துருக்கதை பார்த்துட்டு மெதுவாக கையை எடுத்து விட்டுட்டு எழுந்து உட்காருவாங்க. சியாரோ அம்மிலேயே கரெக்டாக கண்ணு முழிச்சுப்பாங்களா, அவங்களும் எழுந்து உட்காருவாங்க. என் கையே வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உன் கை அவங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அடிப்பட்ட கையிலே அடிப்பட்டுருச்சோ அப்படின்னு கேட்பாங்க. காமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் நீ படுத்தது இந்த கை, அந்த கையில் எப்படி அடிப்படும் அப்படின்மா சொல்லிட்டு காலையிலேயே மீலியை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்களா. சரி நல்லா தூங்கின போலியே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கிஸ் பண்ணலான்னு போவாங்க. ஆனால் ஜியாவரோ விட மாட்டாங்க. பின்னாடி நான் வந்துட்டே இருப்பாங்களா, சரி சரி நான் இறங்கி போகிறேன், நீ இங்கே இருந்தால் என்னை செடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஜியாரோ வந்து இறங்கி போயிடுவாங்க. இப்போ அடுத்த சீன் டிராயிங் கிளாஸில் காமிக்கிறாங்க. மீலியும் அங்கே தான் இருக்காங்க, ரெண்டு பேரும் உட்காந்து ட்ரா பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போது ஜியாரோ கிட்ட வந்து பென்சில் இருக்கதா, மீலி உடனே பக்கத்தில் இருந்து இந்த என்னோட பவுச்லேருந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அடுத்த சீன் பேஸ்கெட் பால் கிரவுண்டில் காமிக்கிறாங்க. மீலி வந்து ஜியாரோவுக்கு எப்படி பால் கோல் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தருவாங்க. அப்புறம் கிளாஸில் ஒன்றா கையை பிடிச்சிட்டு உட்காரலான்னு சொல்லிட்டு மீலி ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஜியாரோ பயப்படுவாங்க, எங்கே யாராச்சும் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் அடுத்த சீனில் ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஜியாயோ பையனுக்கு வேற செம்மையாக வயிறு எரியும். ஐயோ இப்படி பண்ணுறாங்களே, எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பேப்பரெல்லாம் மேலே தூக்கி போடுவாங்க. ஆனால் அந்த மீலி என்ன பண்ணுவான், அந்த பேப்பரையும் வாங்கி அவன் தலையிலையும் நடிப்பான். இது பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. பக்கத்தில் இருக்க ரூமு பக்கத்து ரூமு பொண்ணு கூட அவளும் என் பங்குக்கு நான் சும்மா இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எடுத்து தலை மேலேயும் அந்த பேப்பர் அடிப்பாளா. ஜியாயோ வந்து எதுக்கிட்ட என்ன ஆளால் கிடைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் வைஸ் இருந்திருக்கும். இந்த சைடு இவங்க ரெண்டு பேரும் நல்லா ரொமான்ஸ் பண்ணுறாங்கப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நமக்கெல்லாம் இப்படி வர மாட்டேதே. ஆக்சுவலாக நான் அப்போ அந்த மாதிரி மீனிங்கில் சொல்லலை, என்னன்னா ஜெண்டர் ப்ரிஃபரன்ஸ் இல்லைனாலையும் எனக்கும் தான் ஒருத்தர் இருக்காங்களே, என்னை வெளியில் கூட கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இந்த மாதிரி ஊர் சுற்றுலாம் ரொம்ப ஆசை. ஆனால் எனக்கு அதெல்லாம் நடக்கவே நடக்காது, எனக்கு நல்லா தெரியும். இவங்களாம் என்ஜாய் பண்ணுறாங்களே, அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம். இப்போ ரெண்டு பேரும் செம்மையாக இப்போ லவ் வேறு பண்ணுறாங்க. ஸோ வந்து செம்மையாக செம்ம ஜாலியாக ஊரெலாம் சுற்றிட்டுருக்காங்களா. இதை வந்து இந்த ஜியாயோ பையன் அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இவங்களை துரத்திக்கிட்டே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான். லைப்ரரியெலாம் வச்சு இவங்க ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதை கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை கூட விட்டு வைக்கிற மாட்டோம் இந்த ஜியாயோ பையன், அதையும் ஃபோட்டோ எடுக்கிறான். இந்த சைடு இப்போ மீலியெல்லாம் வந்து ஜியாரோவை விட்டுட்டு போனால் கூட மீலி விட மாட்டாங்க போல இருக்குது. செம்மையாக வந்து ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக லவ் பண்ணுறாங்க. இந்த மீ இந்த ஜியாவி பையனுக்கு வந்து கொஞ்சம் கூட அடிவே இல்லை, ஒரு கப்பிள்ஸ் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கூட நின்று பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறான். நான் நல்லா இந்த சீனில் அவனை திட்டுனேன், டே உனக்குலாம் அறிவே இல்லையாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்புறம் ரெண்டு பேரும் அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணுறது கூட தெரியாமல் நிறைய இடத்துக்கு போவாங்க. இப்போ நம்ம ஊரில் எப்படி பார்க்கு பீச்சுன்னு சொல்லிட்டு ஆளை கூத்துட்டு சுற்றுவாங்க, அந்த மாதிரி அவங்க ஊரில் என்னென்னலாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் சுற்றுறாங்க. ரெண்டு பேரும் நல்லா ஊர் சுற்றுறாங்க. இந்த ஜியாவோ பையனும் வெக்கமான சூடு சொன்ன எனக்கு எதுவுமே இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பின்னாடியே சுற்றிட்டு ஃபோட்டோஸாக எடுத்துகிட்ருப்பேனா. இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் தாங்கலை, எப்போ பார்த்தாலையும் ரொமான்ஸாகவே போயிட்டே இருக்குது. அதை கூட இந்த பையன் விட்டு வைக்க மாட்டானாட்டுங்குது, இந்தாட்ட இருந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். எனக்கு இந்த சீன்லாம் பார்க்கும்போது இன்னும் கருப்பேறிச்சு. ஜியாயும் நீ மட்டும் என் கையில் கிடச்சி நீ செத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் காலையிலேயே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க போல். இப்போ அடுத்த நாள் லைப்ரரியில் காமிக்கிறாங்க. நம்ம ஜியாரோ வந்து அங்கே உட்காந்துருப்பாங்க. மீலியும் பின்னாடியே போய் அங்கே உட்காந்துட்டு என்ன ஆச்சு சோகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை எனக்கு வயிறு வலிக்குது, நான் வந்து ரூமுக்கு ஃபஸ்ட்டு போகிறேன் நீ வா அப்படின்னு சொல்லுவாங்க. எழுந்திரிப்பாங்க. அங்கே வந்து பக்கத்து ரூம் பொண்ணு உட்காந்துட்டு பார்த்துட்டு பேண்ட்டை பச்சிருக்குமா, அதை பார்த்துட்டு மீலி உடனே அவளோட கோட் எடுத்து இங்கே உன்னோட பேண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீலி ஜியாரோக்கு வந்து அவங்களே கட்டி விடுவாங்களா. ஏன் இங்கே பாரு இவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையாட்டுங்குது, லைப்ரரின்னு கூட பக்கம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து ரூமோட ஃப்ரெண்டு பையன் சொல்லிட்டு இருப்பானா. அவங்களும் சரின்னு சொல்லி வா நானும் உன் கூடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மெதுவாக கைத்தாங்கெல்லாம் ஜியாரோவை பிடிச்சி மில்லி கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. இதை பார்த்துட்டு ஜியாயோ என்ன இப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக முறைச்சிட்டு போவாங்களா. மில்லிக்கு என்னமோ தப்பாக போடும், சரி நீ வந்து ரூமுக்கு ஃபஸ்ட்டு போ, நான் வந்து எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜியாரோவோட பேக்கையும் வாங்கிக்கிட்டு அவங்க போவாங்களா.
இந்த சைடு ரூம்ல காமிக்கிறாங்க. ஜியாவோ வந்து இப்போ இருக்க சண்டைக்கு தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோகமா உட்காந்துட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துக்கு கரெக்டா மீலி வந்து, ஏ இந்தா நான் உனக்காக கேன்டீனுக்கு போய் சுகர் டீ எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னன்னா மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துருக்கியே அப்படின்னு சொல்லுவாங்களா. ஓ நான் கூட வேற என்னமோ நினைச்சிட்டேன், ஆமா ஆமா உனக்குலாம் அறிவுந்தாதான் கொஞ்சம் மாதிரி யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி இந்தா குடி குடிச்சிட்டு வா, நான் உனக்கு வயிறு நீ விட நீ படு உனக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜியாரோ குடிச்சிட்டு போய் படுப்பாங்க. அங்கேயோ உட்காந்துட்டு மீலி வந்து அங்கேயே வயிற்றுல வந்து தடவிட்டு இருப்பாங்க. சரி நமக்கெல்லாம் யாரும் இப்படி பண்ண மாட்டாங்களே, நம்ம தான் பீரியட்ஸ் ஆகுறோம், நம்மளுக்கும் தான் வயிறுலாம் வலிக்குது, ஆனால் ஒருத்தர் கூட கண்டுக்க மாட்டாங்க, ஒரு மாத்திரை கூட வாங்கி தர மாட்டாங்க எங்கள் ஊர்லாம். ஆனால் இங்கே பாருங்க மீலி அப்படியே நைட்டெல்லாம் உட்காந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அது இது வந்து தடவிட்டு இருக்காங்க வயிறை. இப்போ இன்சைட் காமிக்கிறாங்க, யாரோ ஹூடி மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு ஒரு இந்த பெயிண்ட் பண்ணுவாங்கல்ல அந்த இதில் வந்து ஜியாவரோட ஃபோட்டோஸ், அப்புறம் மீலி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஊர் சுற்றிருப்பாங்களே தென்னாலா. இதை பார்க்கும்போதே தெரியுது யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக ஜியாவோட வேலை தான். எல்லோரும் வந்து பார்த்து வந்தோடனே அவன் வந்து கிளம்பிடுறான், இங்கே பாரு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. இப்போ அந்த ஃப்ரெண்டு பொண்ணு அந்த பக்கத்து ரூம் பொண்ணோட ஃப்ரெண்டுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி குரூப் சாட்டில் ஜியாவரோ மீலி பற்றி தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருப்பான். இப்போ இந்த சைடு ஜியாவரோவும் பார்த்துருவாங்க, என்னது இது இப்பெல்லாம் குரூப் சாட்டில் பேசிகிட்டு இருக்காங்க, இது வெளியே தெரிய வந்துருச்சு, இதுக்கு மேலே என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு மீலி வந்துட்டு ஜியாவரோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களா. மீலி வந்துட்டு அந்த சைட் போய் நின்றுருப்பாங்க. மீலி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க. அவங்க பார்த்துட்டு அவ்வளோவா டென்ஷனான மாதிரிலாம் இல்லை, ஆனால் வந்து ஜியாரோ பக்கத்தில் போய் நின்றுட்டு கையை பிடிச்சி இழுப்பாங்களா. ஜியாரோவும் எதுவும் சொல்லாமல் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்களா. ஆனால் மீலி வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அவங்க கண்ணத்தை பிடிச்சி இது பண்ணிவிட்டு அப்படியே ஹக் பண்ணிப்பாங்க. அதோடு இந்த பார்ட் முடியுது, சாரி இந்த மூவி முடியுது, நெக்ஸ்ட்டு சீசன் 2 தான் இருக்கு. நான் அதையும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த மூவி பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுவும் மீலியை யாருக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு மீலியை ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ நம்ம அடுத்த இந்த மூவியோட செகண்ட் சீசன் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ் டட்டா பை, லவ் யூ ஆல்.